அப்பொழுது எருசலேமைச் சேர்ந்த மக்களில் சிலர், இந்த மனிதனை அல்லவா அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், இதோ இங்கே இவர் பகிரங்கமாய் பேசுகிறார், அவர்கள் இவரை எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லாதிருக்கிறார்கள், ஒருவேளை அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்தான் கிறிஸ்து என்று உண்மையாய் அறிந்து விட்டார்களோ, ஆயினும் இந்த மனிதன் எங்கிருந்து வந்திருக்கிறான் என்று நமக்கு தெரியும், ஆனால் கிறிஸ்து வரும்போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்று பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது தொடர்ந்து ஆலய முற்றத்தில் போதித்துக் கொண்டிருந்த இயேசு சத்தமாய் சொன்னதாவது, ஆ, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் உங்களுக்கு தெரியும், நான் என் சுய விருப்பத்தின்படி வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர், நீங்களோ அவரை அறியவில்லை, நானோ அவரை அறிந்திருக்கிறேன், ஏனெனில் நான் அவரிடமிருந்து வந்திருக்கிறேன், அவரே என்னை அனுப்பினவர் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை கைது செய்ய முயன்றார்கள், ஆனால் ஒருவரும் அவர் மேல் கை வைக்கவில்லை, ஏனெனில் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆயினும் கூடியிருந்த மக்களில் பலர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள், கிறிஸ்து வரும்போது அவர் இவர் செய்ததை பார்க்கிலும் அதிகமான அற்புத அடையாளங்களை செய்வாரோ என்றார்கள். கூடியிருந்த மக்கள் அவரை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை தங்களுக்குள் மெதுவாய் பேசிக் கொண்டதை பரிசேயர் கேட்டார்கள். எனவே தலைமை ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசுவை கைது செய்யும்படி ஆலய காவலரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு, இன்னும் சிறிது காலமே நான் உங்களுடன் இருப்பேன், பின்பு என்னை அனுப்பியவரிடம் நான் போய்விடுவேன், நீங்களோ என்னை தேடுவீர்கள், ஆயினும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்றார். அப்பொழுது யூத தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நாம் கண்டுபிடிக்க முடியாதபடி இவன் எங்கு போக எண்ணம் கொண்டுள்ளான், கிரேக்கருக்குள்ளே சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற நம் மக்களிடம் போய் அங்கே கிரேக்கருக்கு போதிக்கப் போகிறானா, நீங்களோ என்னை தேடுவீர்கள், ஆயினும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்று சொல்லுகிறானே, அதன் அர்த்தம் என்ன என்று பேசிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளான அந்த முக்கியமான நாளிலே இயேசு எழுந்து நின்று சத்தமாய் சொன்னதாவது, எவனாவது தாகமுள்ளவனாயிருந்தால் அவன் என்னிடம் வந்து பானம் பண்ணட்டும், வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பின்னர் பெறப்போகும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தே அவர் இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை அடையாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த மக்களில் சிலர், உண்மையிலேயே இவர் வர இருக்கிற இறைவாக்கினனே என்றார்கள். வேறு சிலரோ, இவரே கிறிஸ்து என்றார்கள். ஆனால் இன்னும் சிலர், கலிலேயாவிலிருந்து எப்படி கிறிஸ்து வருவார், கிறிஸ்து தாவீதின் குடும்பத்திலிருந்தும் தாவீது வாழ்ந்த வெத்தலகேம் பட்டணத்திலிருந்தும் வருவார் என்று வேதவசனம் சொல்லுகிறதல்லவா என்றார்கள். இயேசுவின் நிமித்தம் இவ்விதமாய் மக்கள் அபிப்பிராயத்தில் வேறுபட்டார்கள். சிலர் அவரை கைது செய்ய விரும்பினார்கள், ஆனால் ஒருவரும் அவர் மேல் கை வைக்கவில்லை. பின்பு ஆலய காவலர் தலைமை ஆசாரியர்களிடமும் பரிசேயரிடமும் போன போது, நீங்கள் ஏன் அவனை பிடித்துக் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். அவர்கள் அதற்கு மறுமொழியாக, அந்த மனிதன் பேசியது போல் ஒருவனும் ஒரு காலும் பேசியதில்லையே என்றார்கள். அப்பொழுது பரிசேயர் அவர்களிடம், அவன் உங்களையும் ஏமாற்றி விட்டானா, ஆளுநர்களில் அல்லது பரிசேயரைச் சேர்ந்த எவராவது அவனை விசுவாசிக்கிறார்களா, இல்லையே, ஆனால் இந்த ஜனங்களோ நீதி சட்டத்தை அறியாதவர்கள், இவர்கள் மேல் சாபம் உண்டு என்றார்கள். முன்பு இயேசுவினிடம் போயிருந்தவனும் பரிசேயரை சேர்ந்தவனுமான நிக்கோதேமு அவர்களிடம், ஒருவன் என்ன செய்கிறான் என்று அறியும்படி முதலாவது அவனை விசாரிக்காமல் அவனுக்கு நமது நீதி சட்டம் தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் அவனிடம், நீயும் கலிலேயாவைச் சேர்ந்தவனா, வேதவசனத்தை ஆராய்ந்து பார், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் வருவதில்லை என்பதை கண்டுகொள்வாய் என்றார்கள். பின்பு ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள்.